தற்போது வந்த முக்கிய செய்தி. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தாய்லாந்து கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இது தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். ரேவதி, வங்கக்கடலில் புதியதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்கக்கூடிய சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மேலும் இன்று காலை வெளியிட்டிருந்த முன்னறிவிப்பில் கூட 12 மணி நேரத்திற்குள்ளாக அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தெற்கு அந்தமான் கடல் பகுதி அதனை ஒட்டிய தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இதற்கடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது வரக்கூடிய 15 தேதிக்குள்ளாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுபெறும் எனவும், அதனுடைய வலுவானது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் வலுபெறக்கூடிய அளவிற்கு தற்போதைய சூழ்நிலையில் அது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய 15 தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்ளக்கூடும் எனவும், அந்த பகுதிகளில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து அதனுடைய நகர்வுகள், அதனுடைய திசையில் மாற்றங்கள் எதுவும் இருக்கிறதா, அது வளர்ச்சி அடையும் விதம் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, எந்த பகுதிக்கு அது செல்லும், ஏற்கனவே தமிழகத்திற்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது மேற்கு வடமேற்கு திசை என்பதனால் இது மேல் நோக்கி செல்லக்கூடிய சூழல் இருக்கிறதா என்பதனை ஆராய்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கின்றன. மேலும் தற்போதைய நிலவரம்படி அது மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய 15 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவிற்கு வலுபெறக்கூடிய அளவில் மட்டுமே தற்பொழுது அதனுடைய கணிக்கப்பட்டிருப்பதாகவும், அதனுடைய பலம் தற்போது நிலைபெறப்படி அந்த நிலை 8 அளவிற்கு மட்டுமே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த நமக்கு தமிழக கடற்கரை நெருங்கும் முறையிலும் தற்போதைய சூழலிலும் இதனால் தமிழகத்திற்கு எந்த வகையான பாதிப்பும், மழையின் பொறுத்தவரையிலும் சரி காற்றின் வேகத்திலும் சரி, நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் அதனுடைய வளர்ச்சி நகர்வை பொறுத்துதான் தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகளும் அந்த காற்றினுடைய வாய்ப்புகளும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக நிலவக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தற்பொழுது வட தமிழக கடலோர பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தொடரக்கூடிய இந்த கனமழையானது தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு இருப்பதாகவும், அதற்கு பிறகாக அது மிதமான அளவில் தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய சூழலில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் மட்டும் கனமழை மேகனமழைக்கான வாய்ப்பானது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இருப்பதாகவும், இந்த உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் எந்த ஒரு தாக்கமும் தற்போது வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு இருக்காது என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கின்றன. ரேவதி, விரிவான தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.